இடைவெளியை தொடர்ந்து மீழவும் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் இன்றைய தினம் என்னோடு முன்னாள் பிரதிக் கல்வி பணிப்பாளர் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளரோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இடைவேளைக்கு முன்னர் நீங்கள் சொன்ன ஒரு விடம் இந்த தொழில்நுட்ப கல்லூரிகள் இங்கே இல்லை கல்வியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை வேலை வாய்ப்புகள் இங்கே இல்லை என்று ஒவ்வொரு பிரதேசத்திலும் அந்தந்த பிரதேசத்திலும் அதற்கான கல்வியும் அதற்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை அது நிச்சயமாக பிராந்தியத்தில் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு யுத்தம் தின்றிருக்கக்கூடிய பூமியிலே தான் அதை கொண்டு வர முடியும் உடனடியாக வாய்ப்புகளும் நடைமுறையில் சொல்லி கொண்டு இருக்காமல் எங்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வாய்ப்புகளை நோக்கி நாங்கள் போய் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற கருத்தை முன்வைக்கின்ற ஒரு சாராரம் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது தொழில்நுட்ப கல்லூரிகளாக இருக்கலாம் அல்லது வேலை வாய்ப்புகள் இப்போ குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியாக இருக்கலாம் மட்டக்கலை பார்க்கலாம் திருவண்ணமலை போன்ற பகுதிகளில் சில வேலை வாய்ப்புகளுக்கு போய்க்க வேலை காக்கள் இல்லை என்ற ஒரு கருத்தொண்டு இருக்குது ஏன் வேறு மாவட்டத்தில் இருந்து வரக்கூடியவர்களும் அங்கே வந்து வேலை செய்யலாம் தானே என்ற கருத்தையும் அந்த வேலையை வழங்குவவர்கள் சொல்கிறார்கள் அப்படியான ஒரு முயற்சியை முல்லைத்தீவில் இருக்கிற இளைஞர் அதிபதிகள் எடுக்க இல்லையா அல்லது அதற்கு ஏதாவது தடைகள் இருக்கிறதா அதிலையும் நல்ல கேள்வி ஒன்று கேட்டு தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்பட்டு முல்லத்தீவில கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இருந்தது ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு பகுதியில குறிப்பிட்ட மக்கள் செல்லக்கூடியதா இருந்தது உதாரணமாக புதுக்குடிப்பில் உள்ள அந்த போராண்டா பதினேழு இருபது கிலோமீட்டர் போய் அந்த பிள்ளை வசதி இல்லாதாக்கள் அதுல கற்கிறதில பிரச்சனை இருக்குது எல்லாரையும் உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கின்ற ஒரு நிலப்பாடு அப்படியாக இருக்கின்ற பட்சத்துல ஆஹ் நாங்களொரு இப்ப மேம்பாடு பிறவே தவிர நான் என்ன ஒரு அமைப்பிலையும் இருக்கின்றேன் அன்னை சாரதா நிலையம் அந்த நிலையத்தை பொறுத்தவரையில ஆஹ் அதுக்கும் தலைவராக இருக்கின்ற இலிம் துக்கிய மனம் அதுக்கான நிதியுதவியை செய்து தாய் தகப்பன் இல்லாத அல்லது தாய் இல்லாத தகப்பன் இல்லாத அல்லது ஆக வரமைக்குட்பட்ட பெண் பிள பிள்ளைகளை பராமரிக்கிற நிலையம் அப்படி ஒரு அது திட்டத்திலே அவர்களுக்கு அந்த கல்வியை ஊட்டி அவர்களை வளம்படுத்தி கொண்டு வர அதே வேளையில ஒரு தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றை உருவாக்குறதுக்குமான இப்ப ஒரு காணி ஒன்று புறப்பட்டிருக்கின்றது அதுல ஒரு தொழில்நுட்ப கல்லூரிய அமைத்து வெளிநாட்டவர்கள் அதாவது ஏனைய நிறுவனங்களுடைய உதவியை பெற்று அந்த தொழில்நுட்ப கல்லூரியை ஏற்படுத்துவதன் மூலம் அவர் அவர் தகுதி கேட்ட வகையில நாங்கள் அந்த செயற்பாட்டை கொண்டு செல்லலாம் என்ற வகையில வேலைவாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு எதிர்காலத்துல நல்ல பிராக உருக்க உருவாக்கலாம் என்ற அடிப்படையில அந்த திட்டத்தையும் போட்டு நான் அந்த திட்டத்தையும் போட்டு முன்மொழிந்து இருக்கின்றேன் அதுக்கான காணி மூண்டேகர் புறப்பட்டு அதுக்கான நிலப்பாடுகளும் சரிப்படுத்தி கொண்டு வரப்படுகின்றது அஹ் ஏனையற்றுக்கான முதலீடுகளை பொறுத்தவரையில சில சில முதலீடுகள் அங்க ஏற்படுத்தப்பட்டாலும் அது சரியான முறையில இயங்கவில்லை என்று சொல்லலாம் காரணமாக இங்க இருந்தே தம்பி தவசன் என்றவர் ஒரு பாற்பண்ண தொழில உருவாக்கி அங்க இருக்கின்ற போது சில வழியில அந்த சந்தை வாய்ப்புகள் கொரோனா டைம் இந்த நேரங்கள்ல போல ஆப்படை கொண்டு அவர்களும் முடிவடையக்கூடிய ஒரு பார்க்கிறோம் அதே போல அங்கால தும்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டால் அதுல முதலீடு செய்கின்றவர்கள் அதுல ஏனோ தானோண்டு அதுல ஈடுபடுகின்ற நிலையும் அதே நேரத்துல முதலீடு திட்டங்களை இங்கே செய்யறதுல ஆர்வம் இல்லாத நிலப்பாட்டையும் நாங்கள் இங்க பார்க்கின்றோம் எனவே அஹ் முதலீட்டு திட்டக்காரர் அங்க வந்து செய்கின்ற பட்சத்துல பல பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கலாம் அதே போல இந்த தொழில்நுட்ப கருவி போன்றவற்றை நாங்கள் விஸ்தரிச்சு அஹ் அதற்கான ஆக்கப்பூர்வமான அந்த எண்ணக்கருவுக்கு வலுவூட்டக்கூடிய வகையில உதவி ஒத்தாசைகள் வழங்குகின்ற பட்சத்துல நீங்கள் சொன்ன மாதிரியாக இங்கே வந்த தொழில்துறைகளை ஈடுபடுத்தலாம் அதே போல இந்த தொழில்துறையை நாங்கள் விரிவுபடுத்துறாங்க சிறிது அதாவது இப்போது திட்டம் இங்க வந்து கதைச்சு என்ற அடிப்படையில சில நண்பர்கள் முன்வந்த அடிப்படையில் ஒரு வாழ்வாதார திட்டம் என்ற அடிப்படையில கொஞ்சம் தையல் மிஷின்கள் அங்க இருக்கிறதாகவும் அவர்களுக்கு அந்த உணவு வாங்கி கொடுத்து தையல் முயற்சி ஈடுபடுத்துவதற்கான முயற்சி அப்படி என்ற ஒரு திட்டத்தையும் வகுத்து செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நெசவு தரையல் சிலது காணப்பட்டது அதை இயக்குவதற்கும் அதற்கு பயிற்சப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அதை செய்வதற்குமான வழிவகைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல ஒவ்வொரு பிரதேசத்திலும் அவ்வகையான சிறு சிறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதனுடைய என்ன என்பதை குறிப்பிட்டு அதற்கு இந்த தேச மக்கள் வேண்டும் அவர்களும் முதலீட்டு திட்டங்களை செய்ய முன்வருகின்ற பட்சத்தில் பட்சத்துல பல தொழில் வாய்ப்புகளை நாங்களாகவே உருவாக்கி உள்ள வாய்ப்புகள் அவருடைய பொருளாதாரத்தை வளம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இப்ப நீங்க மட்டுமில்ல அஹ் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த இருந்து நிறைய பேர் நிகழ்ச்சியில் வரும்போது புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தாயகத்தில் முதலிட வேண்டும் தான் அங்கே வருமானத்தை கொண்டு வரும் வாழ்வாதாரத்தை கொடுக்கும் என்ற கருத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது சில விவாதங்கள் கூட நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அந்த விவாதத்தில் வைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான கருத்து என்னென்று சொன்னால் முதலிடறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சில முதலீட்டாளர்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த முதலை அங்கே செய்கின்ற வேளையில் அது தொடர்பான ஒரு தெளிந்த பார்வையுடனான ஒரு சரியான ப்ரப்போசல் அவர்கள்ட்ட இல்லை எந்த உதாரணமாக முல் நீங்கள் இருக்கிற பகுதியை எடுங்க அந்த பகுதியிலேயே ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நெசவு தொழிற்சாலைன்றே வைத்துக்கொள்ளுவோம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு நெசவு தொழிற்சாலை தான் ஒருத்தர் முதலிட போகிறார் என்று சொன்னால் இடம் எத்தனை தொழிலாளர்கள் தேவை எவ்வளவு முதலிட வேண்டும் எத்தனை எவ்வளவு காலத்தில் வந்து அதற்கான வருமானம் எவ்வளவு பெற முடியும் இது தொடர்பான ஒரு தெளிந்த பார்வையுடனான ஒரு சரியான ப்ரப்போசல்ஸ் இன்றைக்கு வரைக்கும் தாயகத்தில் இருக்கின்ற யாரினாலும் கொடுக்கப்படவில்லை என்ற கருத்தும் அந்த விவாதத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது உங்களை போன்றவர்கள் கல்விமான்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இது மாதிரியான எத்தனை ப்ரப்போசல்ஸ் இப்போ ரெடியாக இருக்கு முள்ளத்தீவையே எடுங்க உங்களுடைய பகுதியை எடுங்க அங்க நீங்க செய்யக்கூடிய அளவுக்கு எத்தனை ப்ரப்போசல்ஸோட நீங்க ரெடியா இருக்கிறீங்க ஒருத்தர் ஒரு ஒரு முதலீட்டாளர் வர்றாரு சொன்னால் இங்க பாருங்க என்று சொல்லி காட்டி அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கிற சமூகம் தயாரா இருக்கா எல்லோரும் சமூக நல்ல தயாரா இருக்கின்றோம் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறதுக்கு தயாரா இருக்கின்றோம் ஒரு முதலீட்டாளர் எங்களோட தொடர்பு காட்டு நீங்கள் இதுக்கு வேண்டிய உதவிகளை அல்லது திரைச்சொல்லி கேட்டால் அதுக்குரிய வழிமுறைகளை அதுக்குரிய மூலதனத்தை அல்லது அதுக்குரிய முதலீட்டு திட்டத்தை அல்லதுக்கு எவ்வளவு தேவை அதுக்கான தொழிலாளர் வளம் போன்றவற்றை போன்ற விவரங்கள் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் அது நாங்கள் அந்தந்த துறையோடு தொடர்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் இப்ப வேலை இல்லாத மாறி இருக்கிறார்கள் பிரதேச பிரதேச இலக்கத்தில் இருக்கிறவர்கள் வேலை வாய்ப்புகள் கொடுக்கிறார்கள் புள்ளி வேலத்தோடு சம்பந்தப்பட்ட இருக்கிறார்கள் அவர்கள் ஊடாக அந்த நான் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் இப்ப எப்படி என்றால் ஒரு முதலீட்டாளர் எங்களை தொடர்பு கொள்கின்ற வேலையில அவருக்கு நாங்கள் இதை கொடுக்க முடியும் என்றது உங்களுடைய கருத்தா இருந்தது ஆனால் முதலீடு தேவை என்பது அங்கிருக்கின்ற எங்களுடைய உறவுகளான உங்களுடைய கோரிக்கை இருக்க அந்த மக்களினுடைய பிரதிநிதியாக உங்களுடைய கோரிக்கை போது உங்கள்கிட்ட ஒரு ப்ரொபோசல் தயாராக இருக்க வேண்டும் என்றதைத்தான் அந்த முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு ஒரு பேப்பர் தயாராக இருக்க வேண்டும் இப்படி இப்படித்தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம் இதுக்கு ரெடியாக இருக்கிறோம் என்று சொன்னால் பத்து முதலீட்டாளர்கள் இருக்கலாம் அந்த பத்து முதலீட்டாளர்கள்ட்ட நீங்கள் கொண்டே நாங்கள் எங்கள்கிட்ட இப்படி திட்டம் இருக்குது இந்த இதில் நீங்கள் இவ்வளவு காசை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இவ்வளவு காலத்தில் இந்த வருமானத்தை எடுத்து தரோம் நீங்கள் சொல்லும்போது இந்த பத்தில் ஒரு நான்கு பேர் சிலவில் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை விட்டுட்டு பத்தில் இருந்து ஒருத்தர் எங்கள்கிட்ட வர வேண்டும் என்று நீங்கள் கேட்குறீங்களே என்ற அந்த வாதத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான் நீங்கள் தயாராக இருக்கிறீங்களான்றதுதான் என்னுடைய கேள்வி இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறத வைத்து பார்க்கும்போது என்னுடைய புரிதல் இன்னும் அப்படி ஒரு ப்ரப்போசல் ரெடியில் நான் கேட்டால் நாங்கள் தர்றோம்ன்ற மாதிரி தான் இருக்குது அப்படியா நீங்க கேட்ட சொன்ன மாதிரி அப்படித்தான் இட்ட வரையில நாங்கள் இப்ப மாவட்ட அடிப்படையில அல்லது எங்களுடைய பிரதேச செயலக அடிப்படையில அப்படியான திட்டங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் இப்ப அந்த நான் இப்ப அந்த புள்ளி வரங்களை கொண்டு வரவில்லை அப்படியான திட்டங்கள் அங்க இருக்குது எங்கள் வசம் இப்ப என்ன எங்களுடைய மேம்பாட்டு பேரவையோ இல்ல சாதன நிலையம் அந்த வகையில இப்படியான சின்ன திட்டங்கள் இருக்குதே ஒழிய பெரிய திட்டங்கள் இல்ல ஆனால் முதலீட்டு திட்டத்துக்குரிய அந்த புள்ளி விவரங்கள் சகல என்னென்ன வகையில அந்த தொழில்களை என்ற வகையில எங்களுடைய பிரதேச செயலகம் அதே போல மாவட்ட செயலகத்துல அப்படியான அந்த இருக்குது நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் மீன்பிடி தொழிலாளர்கள் சந்திக்கிற பிரச்சனை சொன்னீங்க இப்போ அவர்களுக்கான எரிபொருளில் இருந்து இதுக்கு முன்புக்கு நிறைய பிரச்சனை இருந்தது தென்னிலங்கை மீனவர்கள் கூட அங்கே வந்து இந்த மீன்வளத்தை சுரண்டி கொண்டு போனதை பார்க்க முடிந்தது அவ்வப்போது இந்திய மீனவர்களுடைய வருகை பிரச்சனைகள் அதே போல் ஸ்ரீலங்காவினுடைய கடற்படையினுடைய அத்துமீறிய செயல்கள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்க முடிந்தது இப்போதும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறதா அதுக்கு குறைலாம தான் நடந்து அந்த பிரச்சனை கூட ஒரு செய்தியை பார்க்கும் போது முல்லதீவ் கடற்கரையில இந்திய மீனவர்கள் அந்த சுரண்டல் நடவடிக்கையில ஈடுபட்ட நிலப்பாடு அவர்கள் பிடிப்பட்ட நிலப்பாடுகளை பார்க்கின்றோம் அப்ப அந்த வகையான செயற்பாடுகள் எல்லங்க மீனவர்களும் அங்க வருகின்றார்கள் இவர்களும் வருகின்றார்கள் அப்ப அந்த வகையில அங்க அந்த கணிசமான குறிப்பிட்ட பகுதியில மீன் பிடிக்கிறவர்களுக்கு அது தொந்தரவாகவும் அவர்களுடைய இங்கால வார படகுகள் நவீன முறையில எல்லா மீன்களையும் சுரண்டி கொண்டு போற சுத்தி அள்ளி கொண்டு போகக்கூடிய வகையிலான தொழில்நுட்ப ரீதியிலான மீன்பிடி படகுகள் இருக்கின்ற போது இங்குள்ள மீனவர்கள் சாதாரண படகு மூலம் பிடிக்கிற மீனுக்கு குறைவாகத்தான் இருக்கும் அதனால இவர்கள் பாரிய நஷ்டத்தை தான் பெறக்கூடியதாக இருக்கு இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கக்குள்ள தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய மீனவர்கள் சார்பில் சொல்லப்படுற அந்த மீன்பிடிக்க வருபவர்கள் அங்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவர்கள் தொழிலாளர்கள் தான் அவர்கள் கூலிக்கு வரலாம் அல்லது அந்த நாளுக்காக அவர்கள் வந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பாவிக்கின்ற அந்த மீன்பிடி இழுவைப்படைகள் உட்பட ரோலர் உள்ளிட்ட கருவிகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள் அல்லது மிகப்பெரிய பெரியவர்களுடைய ஓனர்ஷிப்பில் தான் அது இருக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த தொழிலாளர்களாக வரக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் அவர்களும் வந்து மாட்டிக்கொள்கிறார்கள் இங்கிருக்கின்ற இடத்தை சார்ந்த மீனவர்களுக்கும் அந்த பிரச்சனை வருகின்ற வழியில் இரண்டு நாடும் இது தொடர்பில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் தொடர்ந்து பேசப்படுகின்ற ஒரு விடயம் இதை தாண்டி மீனவ சங்கங்களுக்கு இடையில முலத்தீவு என்று சொன்னால் அல்லது இங்கே தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய மீனவ சங்கங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கங்களும் கூட பேசி ஓரளவுக்கு தனித்து கொள்ளலாம் இது என்கின்ற கருத்தும் இருக்கிறது எப்படி அதற்கான முயற்சிகள் எந்தளவு தூரத்தில் இருக்கிறது என்பது ஒன்றும் கடத்தொழில் அமைச்சராக அல்லது பிரதி அமைச்சராக ஒரு தமிழர் தான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அது தொடர்பில் எந்தளவு தூரம் முன்னேற்றகரமான நடவடிக்கை இருக்கிறது அது அது கொள்கை கதை அளவிலையும் இருக்கின்றதை ஒழிய அதுக்கான மாற்று தீர்வு திட்டம் சரியான முறையில அமல்படுத்தப்பட்டு மீனவர்கள் பாதிக்கப்படாத வகையில ஏற்ற நடவடிக்கைகள் இத்தவரை எடுக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து எனவே அரசாங்கம் அங்க தமிழ்நாட்டு அரசாங்கமோ அல்லது இங்க உள்ள கடத்தல் அமைச்சரோ எல்லாம் நாங்கள் பேசி தீர்க்கிறோம் என்ற வகையில கதைப்படுகின்றதை ஒழிய அந்த பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கப்படவும் இல்லை அவர்கள் முட்டி மோதுகின்ற நிலப்பாடு அந்த தொழிலாளர்களும் இங்குள்ள தொழிலாளர்கள் முட்டி மோதுகின்ற நிலப்பாடு ஒரு பிரச்சினையான விடயமாகத்தான் இன்று வரையும் காணப்படும் இப்ப இதுக்கு மீனவர் சங்கங்கள் அளவு தூரத்துக்கு அடுத்த முயற்சி எடுக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து ஏதாவது அழுத்தங்களை கொடுக்கணுமா அல்ல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடணுமா அல்லது இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமலே போகுது என்று சலித்து போய் ஒதுங்கி கொள்கிறார்களா என்ன மனநிலை எப்படி இருக்கு அந்த மீனவர்கள் அவருடைய மனநிலை இதுல இந்த விடயத்துல அவர்கள் கரிசனையாக தான் இருக்கிறார்கள் என்னென்னா முள்ளத்தீவு சார்ந்த மக்கள் அதாவது அங்க கொக்குழாயில் இருந்து மிகவும் ஆனரோ வரையிலான பகுதி அஹ் க கடற்கர பிரதேசங்கள் மீன் பிடிக்க வாய்ப்புகள் இருந்து மீனவ தொழில் செய்கிறவர்கள் ஈடுபடுகின்றவர்கள் இருந்தும் அவர்களுக்கு இவ்வகையான இடையூறுகள் விரை கொண்டு அவர்கள் துன்பத்துக்கு உட்படுகின்ற நிலையும் அதை து துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற வகையில பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் அமைச்சரோட கடற்ப அமைச்சரோட தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அவர்கள் அரசாங்கத்துடனும் நேரடி தொடர்புகளை ஏற்படுத்தி பார்லிமெண்ட்ல கூட அவை கலைக்கப்பட்டு வருகின்றது ஆனால் அது தீர்வு இட்டவெறி எட்டப்பட்டதாக இல்ல அவர்களுடைய மனநிலையிலே ஒரு கிளர்ச்சியான அவர்கள் அந்த விதக்தி உட்பட்ட நில நிலையில் அந்த மீனவர்கள் இருக்கின்ற நிலைப்பாடு நாங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இது தொடர்பில் தான் முயற்சி எடுப்பதாக சொல்லியிருந்தார் பல முயற்சிகளை எடுத்ததற்கான சான்றுகளையும் அவர் பல இடங்களில் காட்டியிருந்தார் அப்படி இருக்கும் இப்போது என்ன சொல்கிறார் இந்த மீனவர்கள் கேட்கின்ற அவருடைய பதில் இருக்கு அதாவது அவர்கள் இப்படி சொல்லி சொல்லி போட்டு போறார்களே தவிர இதுக்கு வேற முடிவு காணக்கூடியவர்களாக இல்லை என்றுதான் அவர்களுடைய அந்த நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுறார் யார் மீனவர்களா அது அமைச்சரை சொல்றீங்க அப்ப அதுக்கான தீர்வு திட்டம் அரசாங்க மட்டத்துல அதாவது இந்தியாவுடனான பேச்சுவார்த்தையில முழுமையாக ஈடுபட்டு ஏற்படுத்தப்பட்டு அதுக்கான ஒரு சமாதான தீர்வு எட்டும் வரையும் அவர்களுடைய மனங்கள்ல களங்கங்கள்லாம் என்ன தீர்வு இந்த மீனவர்கள் சரி இது ஒரு நீண்ட பிரச்சனை ஒரு பெரிய அளவுல கையாளப்பட வேண்டிய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது மீனவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு தீர்வை நோக்கி நகர்வதாக இருந்தால் எப்படி இதில் நகரலாம்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல இது நாட்டினுடைய மீனவ சமுதாயம் தொடர்புட்டு கொண்டிருக்கே குள்ள அது அரசியல் ரீதியில தீர்க்கப்படலாமையொடிய அவர்களால ரெண்டு சங்கத்தாலே ஈடுபடுத்தி தீர்க்கக்கூடிய வழிமுறைக்கு அவர்களுக்கு ரெண்டு பேரையும் கோடினதுக்கு இணைப்படுத்துறதுக்கான வழிகள் வேற வகையில இல்லை தானே அப்ப அது அமைச்சர் ஊடாகவோ அல்லது அரசியல் ஊடாகத்தான் அதை ஈடுபடுத்த அந்த செய்கு முடிவு காண முடியும் மீனவ சங்கங்களுக்கு இடையிலேயே உடன்பாடு இல்லை என்ற சில கருத்தும் இடங்கள்ல இப்ப அந்த கடல் எட்ட சம்பந்தமான ஒரு இடத்துல அந்த கருத்து வருது மற்ற இடங்கள்ல வேற விதமான சில சங்கங்கள் அப்படி இருக்க சில சங்கங்கள் இந்த மொத்த அதாவது ஆழ்கடல் மீன்பிடியை பொறுத்தவரை ஒருமித்த கருத்துல இருக்கிறார் மாற்று திறனாளிகளை பற்றி சொன்னீங்க அதே போல பெண் தலைமைத்துவ குடும்பங்களை சொன்னீங்க இவர்கள் எப்படியான சிக்கல்களை சந்திக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று குறிப்பிடுகின்ற போது நான் இனிய வாழ்வுள்ளத்திலேயும் ஒரு செயலாளராயிருக்கின்றேன் அந்த அவர்களுக்கு எதுவிதமான குறைகளும் இல்லை அங்கு வந்து அணுகிறவர்களை அரவணைத்து அவர்களுக்கான கல்வி அவர்களுக்கான எதிர்கால வாழ்க்கை திட்டம் அவர்களுக்கான வாழ்க்கை முறை புளிப்பயிற்சி அத்தனையும் வழங்கி அவர்கள் வெளியேறி ஒரு சமுதாயத்துல ஈடுபடக்கூடிய வகையில ஆக்கி வருவது ஒரு பெருமைக்குரிய விடயம் வேறக்குரிய இப்போதும் ஐம்பத்தாறு பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள் வாய் பீசாத கண் தெரியாதவர்கள் கண் தெரியாத பிள்ளைகள்ல கூட அவர்களுக்கு முத்தா கண் தெரியாது அவர்களுடைய அந்த பாணியில கல்வி புகட்டி அதை பாடசாலையில விட்டு எங்கள் அந்த இல்லத்திலே நாங்கள் அதை கவனத்தில் எடுத்த அங்கேயும் வகுப்புகள் அதுக்குரிய பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் நடாத்தப்பட்டு நல்ல திறமைசாரிகளாக வருகின்ற நிலப்பாடும் இத்தவரைக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாகி வேலைக்கு ஈடுபடுத்து கொண்டு வர நிலப்பாடும் ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் அதே போல அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய மனநிலை பாதிக்கவாத வகையில அவர்களுடைய பல திறமைகளை நாங்கள் அங்கே அடையாளம் காணக்கூடிய இருக்குது இப்ப வாழ்வில் பிள்ளைகள் ஆட் அதாவது சித்திரங்கள் வரது இல்ல மிக நுட்பமானவர்களாக அதே நேரம் தொழில்நுட்பவியல்ல அவர்கள் சிறந்தவர்களாக எல்லாம் உருவாக்கி முதலாளிகளாக இருக்கின்ற ஒரு நிலப்பாட்டை நாங்கள் அங்க பார்க்கும்போது அதே போல பாடகி தேசிய மட்டத்துல நான் நினைக்கிறேன் சர்வதேச மட்டத்துல கூட அந்த சில பாடகிகள் அந்த இல்லத்திலிருந்து வெளியாகி அதுல பேரும் புகழோடு இருக்கிற நிலப்பாட்டையும் அந்த பிள்ளைகளும் கேம்பஸுக்கு போயிருக்கிறேன் இல்லை பாட்டு நாங்கள் பார்க்க உண்டாம் அங்க அரவணைக்கிற அந்த திட்டம் அங்க பூரணமாக வெற்றி அளித்து வருகின்றது என்பது ஒன்று அது ஆனால் அடுத்த வகையில இங்க நாங்கள் வெளியில சில இந்த போராட்ட காலங்கள்லயோ அல்லாட்டி வேறு காலம் அந்த போர் காலங்கள்ல அங்க விளந்தவர்கள் கஷ்டப்படுகின்ற ஒரு பாட்டு நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுக்கு ஏற்ற தொழில் வாய்ப்புகள் இல்ல இப்ப அவர்களை பொறுத்தவரையில ஒன்று காயில் அல்லது கை ஏறாதவர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கான வருமானத்தை கூலி வேலைகள் செய்வதன் மூலம் ஈடுபடுத்த முடியாதவர்களா இருக்கிறார்கள் அதே போல கண்டறியாதவர்கள் அப்படி பெரியவர்களாக இருந்தால் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவதில் அவர்களுக்கும் உதவிகள் தேவைப்படுகின்றது இதைவிட பெண் மத்துவ குடும்பங்களை பொறுத்தவரையில ஆஹ் தங்களுடைய கணவன்கள் இருந்தால் நாலு ஐந்து பிள்ளைகள் இருந்தால் அவ அவர்களுக்கு முதலீட்டு திட்டங்கள் இல்லாத பட்சத்துல கூலி வேலைக்கு சென்று அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற நிலையத்தை நிலைமையை பார்க்கிறோம் உதாரணமாக இப்ப காமன்ஸ் அந்த நிறுவனம் அந்த உட தைக்கின்ற நிறுவனம் இந்த புதுப்பி பகுதிக்கு வந்தபடியால பல பெண்கள் அந்த இதுல நிறுவனத்துல போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலர் போக முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அதே போல பெண் தலைமத்துவ குடும்பத்தில் உள்ளவர்கள் சில தொழில்களை தொடங்குவதற்கு அவருக்கு முதலீட்டு வசதிகள் இல்லாம இருக்கு அப்ப அந்த வகையில அதே நேரத்துல இப்ப தொழில்துறைக்கு போனால் அவர்களுக்கு வளர்ந்த பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு பராமரிப்பு கொடுக்கிறோம்ன்றது என்ன முறை பிரச்சனை அதே விட கருத்துல கொண்டுதான் அந்த சாரதா நிலையம் ஒன்றை உருவாக்கி அந்த அப்படியான பெண் பிள்ளைகளை அஹ் பராமரிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் அங்க செய்து வைத்திருக்கின்றோம் அது கொஞ்சம் வெற்றி அளித்த ஒரு திட்டமாகத்தான் எங்களுக்கு தெரியுது அதே நேரத்துல எல்லோரையும் பராமரிக்கக்கூடிய வகையிலான திட்டங்கள் அங்க செயற்படுத்தப்பட வேண்டும் தொழில்துறைகளும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் சிறிய அ அளவில ஒரு கோழிய வளர்ப்பது தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடந்த வகையில இந்த புலம்பெயர் தேச உறவு உதவியோட கோழி வளர்ப்பு திட்டமும் அல்லது வீட்டுத் தோட்ட திட்டமும் அல்லது பண்ண வேலை அல்லது மிக்சர் செய்யற இப்படியான வேலை திட்டங்களை உருவாக்குவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் சிலர் செய்து அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் சிலர் அந்த மிக்சர் தொழிற்சாலை அமைச்சு நல்ல பேரோடும் கோளோடும் அங்க இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனா எல்லோரும் அந்த வகையில இல்லை என்பதும் அதாவது கூடுனவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வருமானம் இல்லாம இருக்கின்ற இல்லையே நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வளவு விடயங்கள் இருக்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு விடயமும் பேசப்படுகிறது குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதிகார மேசையில் இருக்கக்கூடியவர்கள் போன்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களை குறிவைத்து அவர்களை பாலியல் ரீதியான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றொரு குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மைதானா அது அளவுக்கு நாங்கள் அதை நிரூபிச்ச மாதிரியாக அந்த செயற்பாடுகள் இல்லை நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த குற்றச்சாட்டுகள் இப்படி சிலரல ஏற்படுத்தப்படுகின்ற நிலப்பாடும் அதுகளில் நாங்கள் கொஞ்சம் கூடின கவனங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்ற வகையிலையும் நாங்கள் அந்த பெண்களை பெண் தலைமைத்துவ குடும்ப உறுப்பினர்களை இப்போது அஹ் கூட்டாக சந்திக்கிற கதா குழு குழுக்களாக ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் குழுவாக சந்திச்சு உங்களுடைய பிரச்சனைகளை இல்லாத இப்படியாக ஏற்படுகின்ற கெடுதல்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நாங்கள் அதுக்கான நடவடிக்கைகளை செய்வோம் என்ற வகையில இப்ப சென்ற மாதம் கூட அந்த பெண்களை கூப்பிட்டு நாங்கள் கதைத்திருக்கின்றோம் சில பேருக்கு இப்போது நாங்கள் இங்குள்ள உறவினர்கள் அதாவது இங்குள்ள நல்ல உள்ளங்கள் கொஞ்சம் பேருக்கு அந்த வாழ்வாதாரம் செய்வதற்கான உதவி செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதையும் தயார்படுத்த சொல்லி நான் இங்கிருந்து கொண்டே அங்கு எங்களை நிலையத்துக்கு அறிவித்திருக்கின்றேன் நன்றி மாஸ்டர் நிறைய விடயங்களை பேசியிருக்கிறீங்க இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் உங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்பினால் நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்வார்கள் என்று சொல்ல நம்புகிறேன் நல்ல பணி யார் செய்யணும் அதை நன்றாக தொடர்ந்து செய்கின்ற விலையில் அதை இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கும் எனவே முல்லைத்தீவு மாவட்டத்திலே அல்லது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பில் நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் நன்றி இணைந்து கொண்டதற்காக